சஷ்டி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேடி வரும் யோகம் நிகழ்ச்சியில பொதுவாகவே ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கூட ஏஎல்பி ஜோதிடர் திரு சத்யநாராயணன் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காரு. ஜோதிடம் சம்பந்தமா பல சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கவிருக்கிறாரு. சோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஆவணி மாசத்தோட சிறப்புகள் என்ன, அதை பத்தி சொல்லுங்க சார். இந்த ஆவணி மாதம் அப்படின்றது ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் வந்து குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்குது, இஷ்ட தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இந்த ஆவணி மாதம் வருகின்ற பௌர்ணமி அன்று ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சரியாக இருக்கும்னு சொல்லலாம். இன்னொன்று விஷயம் சொல்லலாம், இந்த ஆவணி மாத பௌர்ணமியில் வந்து வித்யாரம்பம் பண்ணுறவங்க, அதாவது புதுசாக வந்து இந்த ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுறவங்க இந்த ஆவணி மாதம் எடுத்து ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவி பிரிவு யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, இந்த ஆவணி மாத பௌர்ணமி அன்று இந்த பிரிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அனுகூலமாக நடப்பதற்கு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணலாம். சிவா விஷ்ணு கோயிலுக்கு போகலாம், சங்கர நாராயணன் கோயிலுக்கு போகலாம். எல்லாமே இந்த விரதங்கள் கடைபிடிப்பாங்க பாருங்க, அவங்கெல்லாம் இந்த பௌர்ணமி அன்று இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அது சரியாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி பண்ணுறவங்க, எனக்கு குழந்தையே இல்லை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்க, இந்த பரிகாரங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பரிகாரங்கள் இருக்குது. அது ஏஎல்பி ஜோதிடரை நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக அந்த இந்த பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் பௌர்ணமி என்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து பரிகாரங்கள் பண்ணணும், தோஷ பரிகாரங்கள் பண்ணணும், எனக்கு வந்து காலசர்ப தோஷம் இருக்குது, அந்த தோஷம் நிறைய தோஷங்கள் வந்து நமக்கு தெரியாது, அஸ்ட்ராலஜருக்கே தெரியாது, அந்த அளவுக்கு தோஷங்கள் வந்து யாரெல்லாம் இன்னைக்கு நேர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இன்னைக்கு வந்து அஸ்ட்ராலஜியில் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா நிறைய முறைகள் இருக்கு, அதனால இந்த குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து இந்த பரிகாரங்கள், கர்ம பரிகாரங்கள் செய்வதற்கு உண்டான விஷயங்களை வந்து இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஆவணி மாதம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தில ஹோமங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், இன்னைக்கு தில ஹோமம் யாரெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் ஏஎல்பி நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த தில ஹோமம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணும்போது பூர்வ புண்ணிய கடன்கள் அப்படின்னும் போது இந்த தில ஹோமங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யாரெல்லாம் முயற்சி பண்ணி இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஹோமங்கள் பண்ணுறது, அதே மாதிரி அதாவது பணம் ஈட்டுவதற்கு உண்டான சொர்ண ஆக்கர்ஷ்ண பைரவர் வழிபாடு பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை வந்து இந்த ஆவணி மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்ப சரியாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகள் வந்து நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை வந்து இறந்து போச்சுன்னு சொல்லுவாங்க, குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, இதுக்கு முன்னாடி அபார்ஷன் ஆயிடுச்சு சார், குழந்தைய வந்து பிறக்கணும் அப்படின்ன மாதிரிலாம் முயற்சி பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் முயற்சி பண்ணாங்க அப்படின்னா இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பித்ருதோஷ சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பித்ரு வழிபாடு பண்ணுறவங்க இவங்க எல்லாமே வந்து இந்த டைமில் இந்த ஆவணி மாதம் எடுத்து அவங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நல்ல விஷயங்கள்லாம் வந்து ஏற்படும்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அவங்க பரம்பரையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரம்பரையில் வந்து நிறைய தோஷங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அத்தை வந்து சில பேர் இறந்துருப்பாங்க, அவங்க மாமா இறந்துருப்பாங்க, அதே மாதிரி அவங்க முன்னோர்களுடைய வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தடைப்பட்டிருக்கும், அவங்கெல்லாம் வந்து அந்த திதி கொடுக்கறதெல்லாம் மறந்துருப்பாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்று அவங்க வந்து வழிபட்டாங்க அப்படின்னா அது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆவணி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம்,
இந்த ஆவணி மாதத்தை வந்து மிஸ் பண்ணக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் வந்து இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது அந்த ஆவணி மாதத்தை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டார்டிங் மாதிரி ஆக்சுவலாக. ஏன்னா சூரியன் வந்து தன்னுடைய வீட்டுக்கே வந்திருக்கார். ஆவணி மாதம்னு சொல்லும்போது சூரியன் வந்து அவருடைய வீட்டுக்கே வந்திருக்கார். அப்போது இந்த மாதங்கள் வந்து இந்த மாதம் வந்து என்னென்ன அவங்களுக்கு விட்டு போச்சு, என்னென்ன பூஜை முறைகள் ஆரம்பிக்கணுமோ அந்த ஆரம்பம் வந்து இந்த பௌர்ணமி அன்று ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இந்த ஆவணி மாதம் இருக்கின்ற பௌர்ணமி அன்று ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப விசேஷமான பலன் அப்படின்றதுல எந்த அளவுக்கும் வந்து எள்ளளவும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.